स्टूडेंट्स 12th कंप्यूटर एप्लीकेशन 14th चैप्टर ओपन सोर्स कॉन्सेप्ट ओपन सोर्स कॉन्सेप्ट அப்படிங்கிறது அதாவது ஒரு ஃபைல் அதாவது ஒன்றுடன் தொடர்பு கொண்டு ஒரு செயல்பாட்டை உருவாக்குகிறது ஒன்றுடன் தொடர்பு கொண்டு நெட்வொர்க் சிமுலேஷன் சொல்லப்படுது நெட்வொர்க் சிமுலேஷன் சிமுலேட்டர் அதாவது வலையமைப்பு सिमुलेशन सिमुलेशन வலையமைப்புனு சொல்லக்கூடியது இங்க நெட்வொர்க் சிமுலேஷன் டூல்ஸ் நெட்வொர்க் சிமுலேஷனுடைய கருவிகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் வலையமைப்பு சிமுலேஷனுடைய கருவிகள் என்ன சோ இந்த இடத்துல NS2 இது ஒரு 5 மார்க் கேக்குறாங்க NS2 அப்படினு சொல்லி ஷார்ட்டா கூட கொடுப்பாங்க எக்ஸ்பிளைன் நெட்வொர்க் சிமுலேஷன் டூல்ஸ் வெர்ஷன் 2 அப்படினு சொல்லி கொடுத்துறாங்க இது ஒரு வெர்ஷன்ஸ் இந்த நெட்வொர்க் அமைப்பினுடைய பயன்பாடு என்ன இது வந்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கூட சொல்லலாம் நெட்வொர்க்ல கிடைக்கக்கூடிய ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லலாம் சோ நெட்வொர்க் சிமுலேஷன் இஸ் எ மெத்தட் சோ இது ஒரு அமைப்பாகும் பை எ சாஃப்ட்வேர் மாடல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் நெட்வொர்க் பை கால்குலேட்டிங் த கம்யூனிகேஷன் பிட்வீன் நம்ம பல்வேறு விதமான நெட்வொர்க்ல பார்த்தா நிறைய பரிமாற்றம் செய்வதற்கு நிறைய இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் ரூட்டர் இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் நோட் இருக்கும் ஒரு பாருங்கள் இப்போ நான் யூடியூப் கிளாஸுக்கும் போடும்போது பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல ஒரு அடாப்டர் வந்து மைக் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நோட்ஸு சுவிச்சஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ஸு லிங்க் தென் எக்ஸட்ரா இட்ஸ் ஆல்சோ ஒரு நெட்ஒர்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கால்குலேட் பண்ண கனெக்ட் செய்யக்கூடிய இதை செயல்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா தான் என்ன பண்ணுறோம் பல்வேறு விதமான மாடல்கள் எல்லாமே ஆக்டிவிட்டி செயல்பட எல்லாமே செய்ய வைக்கிறோம் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் சிமுலேட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் அதாவது நெட்ஒர்க் சிமுலேட்டர் ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் ஒரு ப்ரோக்ராமை ரெப்ளிகேட் அதாவது செயல்பட வைக்கிறது ஃபங்க்ஷனேட்டிங் திரும்ப ஒரு செயல்பாட்டை வந்து அதன் உட்கூடிய செயல்பாட்டை நிகழ வைக்கக்கூடியதான் நெட்வொர்க் சிமுலேட்டர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குள்ள சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் ரிப்ளிகேட் ஃபங்க்ஷனிங் அப்போ ஒரு செயல்பாட்டை நிகழ்வு செய்ய வைக்கக்கூடியக்கூடிய தான் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குடைய பர்பஸ் ஸோ அதுக்கு தான் நம்ம நெட்வொர்க் சிமுலேட்டர்னு சொல்லுவோம் சிமுலேட்டர் சரிங்களா அப்போ சிமுலேட்டர் அப்படின்னுடைய பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த நெட்வொர்க் சிமுலேட்டர் எ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ரெப்ளிகேட் த ஃபங்க்ஷனிங் வி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நெட்வொர்க் சிமுலேட்டர் ஒன்றோடு தொடர்பு கொண்டு செயல்பட வைக்கிறது தென் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டைப்பிக்கலி டெமான்ஸ்ட்ரேட் டிவைஸ் த ட்ராஃபிக் தென் எக்ஸட்ரா அப்போ நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்போது நம்ம நடைமுறை படுத்தும் பொழுது அதில் நிறைய டிவைசஸ் இருக்கும் நிறையா டிவைசஸ் இருக்கும் நிறையா ட்ராஃபிக் வரும் தென் எக்ஸட்ரா இதுமாரி பல்வேறு விதமான அதனுடைய பர்ஃபார்மன்ஸையும் அது என்ன பண்ணும் எவாலுவேட் பண்ண ஸோ மதிப்பீட்டை விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்போ எந்த அளவுக்கு அதோடய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நெட்ஒர்க் ஃபெயிலர் நெட்ஒர்க் ஃபெயிலர்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது எல்லாமே எந்த அளவுக்கு அதோடய பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உனக்கு என்ன பண்ண விடுது அதை டெமான்ஸ்ட்ரேட் காமிக்கிறதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஸோ இது மட்டும் இல்லாமல் அதனுடைய சிமுலேஷன் பயன்படுத்தி டிரான்ஸ் ஃபைல் உருவாக்குறோம் அதாவது டிரான்ஸ் ஃபைல் அப்படின்னா ஸோ அதனோடய அவுட்புட் எப்படி இருக்குது த சிக்னிஃபிகேட் ஆஃப் அவுட்புட் த சிமுலேஷன்ஸ் டிரான்ஸ் ஃபைல் டிரான்ஸ் ஃபைல் அப்படின்னு சொன்னாலே சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க்கு அடிக்கடி கேட்குறேங்க இந்த இடத்துல இது ஒரு 2 மார்க்கு கேட்குறாங்க இதில் 3 மார்க்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது டிரான்ஸ் ஃபைல்னா என்ன சார் அப்படின்னா நம்ம நெட்ஒர்க்கில் என்ன பண்ணோம் நிறைய ஃபைல்ஸ் வந்து உருவாகுது அது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக உருவாக்கக்கூடியதான் இந்த டிரான்ஸ் ஃபைல் அதாவது நெட்ஒர்க்கில் பாருங்கள் என் டிரான்ஸ் ஃபைல் Can a document see every intent that happened? The simulations of are used for examinations. அப்போ ஒவ்வொரு இதையும் அதனது அந்த ரிசல்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் மதிப்பீடு செய்கிறோம் பாருங்கள் மறுபடியும் த
The significance of output is simulations, the TRAS file. Or TRAS file aga pannadhu eppadi output veliyidum padna ஒவ்வொரு எவ்ரி இன்ஸ்டன்ட் எ ஹேபிட் எ டாக்குமெண்ட் கேன் பீடு அப்போ டாக்குமெண்ட்டு உருவாக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ் ஃபைல்னு சொல்லுவோம். நெட்வொர்க்குடைய ஃபைல்ஸை ட்ரான்ஸ் ஃபைல்ஸ் என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். அப்போ டாக்குமெண்ட்டை நம்ம உருவாக்கக்கூடாது தான் ட்ரான்ஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த 2 லைன்ஸ் இதனாலே உனக்கு 3 மார்க் 2 மார்க் கொடுத்துருவாங்க. தென் NS2னா என்ன சார் அப்படின்னு கேள்வி. அதாவது NS2 அப்படின்னும்போது நெட்வொர்க் சிமுலேஷன், அதாவது நெட்வொர்க் சிமுலேட்டர் வேர்ஷன் 2, நெட்வொர்க் சிமுலேட்டர் வேர்ஷன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த டூல்ஸ், அதை கருவின்னு சொல்லுவோம். இட் வாஸ் கன்சிடர்ட் எக்ஸ்பிளிசிட்டி ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், ஒன்று நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ், இன்னொன்று பார்த்தோன்னா ஈவெண்ட் நிகழ்வு ட்ரிவன் த ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் கணிப்பொறியின், அதாவது ஒரு நெட்வொர்க் பகிர் செய்வதற்கும் ஈவெண்ட் நிகழ்வு நிகழ்ந்த ஒரு திறந்தநிலை சிமுலேட்டரை உருவாக்குவதற்கும் கன்சிடர் பண்ணக்கூடியதான் இந்த NS2. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இட் வாஸ் கன்சிடர்ட் எக்ஸ்பிளிசிட்லி, வெளிப்படையாகவே, ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்டு நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட் ட்ரிவன் த ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர் இன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்குள்ளவே இதெல்லாமே கன்சிடர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த NS2ல இந்த 2 டைப்ஸும். நெக்ஸ்ட்டு OTCL, அதாவது OTCL உடைய என்னன்னா ஆப்ஜெக்ட் டூல் காமன் லாங்குவேஜ். சார் என்னோட ஒர்க்கிங்னா சார், NS2டைய ஒர்க்கிங்னா சார், எதுக்காக அது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்ட் டூல் காமன் லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ் ஆர் யூஸ் டு கிரியேட். இந்த NS2 எதுக்காக உருவாக்க போறனா இந்த 2 லாங்குவேஜ் உருவாக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரன் பண்ண பயன்படுகிறது, இயக்க பயன்படுகிறது. NS2 ரன் அண்டு கிரியேட் OTCL and C++ used to create. இது ரெண்டு பயன்படுத்தி நம்ம உருவாக்க முடியும். NS2 பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், NS2னா நெட்வொர்க் சிமுலேட்டர் வேர்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதனுடைய ஒர்க்கிங் என்ன சார் என்ன பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்கே ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, NS2ன்ற ஒரு வேர்ஷன் ஆகப்பட்டது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் என்ன பண்ணக்கூடியது, இயங்கக்கூடியது, வேலை செய்யக்கூடியது. அதாவது NS2 ஒர்க் ஆன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, தென் இது எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட் ஒயர்டு அண்டு ஒயர்லெஸ் நெட்ஒர்க். ஒயர்டு அண்டு ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கில் இது வந்து எனது ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ யூஸ் த காமன் சார் த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் அதாவதுனா கட்டளை வரி இடைமுகம், யூசர் இன்டர்ஃபேஸ் பயனாளர் இடைமுகம், API அப்படின்னு சொல்லுன்னா அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அதாவது பயனாளர் நிரலர் இடைமுகம் சொல்லப்படுது, பயனாளர் பயன்பாட்டு நிரலர் இடைமுகம் சொல்லக்கூடிய. இது எல்லா பர்பஸுக்கும் பயன்படுத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. பெட் பாருங்களேன், இந்த சப்போர்ட் ஒயர்டு அண்டு ஒயர்லெஸ் நெட்ஒர்க் பயன்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் த யூஸ் ஆஃப் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் API த பியூர் தி ஈவெண்ட் ஹேஸ் பீன் த சாஃப்ட்வேர் டூல் வித் த சூப்பர் சிமுலேஷன்ஸ் டிசைன். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுது, டிசைன் பண்ணுறது பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன சார் பெஸ்ட்டு. அப்போ நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க் சிமுலேட்டருடைய பர்பஸ் என்ன அப்படின் போது பார்த்தோன்னா, இட் ஹேஸ் அ மோர் மாடல்ஸ் விச் ஹெல்ப் தி யூசர் கெட் த டிசையர் அவுட்புட் ஈஸிலி. அப்போ நான் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதால நெட்வொர்க் சிமுலேட்டர் பயன்படுத்தி பல்வேறு விதமான யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தல அந்த NS உடைய பர்பஸ்ன்னு கேட்டால்,
எளிமையாகவே அதை டிசைன் பண்ணி பயனாளருக்கு அவுட்புட் பார்த்தினா உனக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதுதான் இட் ஹேஸ் அ மோர் மாடல்ஸ் விச் ஹெல்ப் த யூசர் டு கெட் டிசைர் அவுட்புட் ஈஸிலி. அப்போ யூசருக்கு அதாவது யூசர்னா பயனாளர், பயனாளருக்கு எளிமையாகவே அவுட்புட்டை வெளியிடக்கூடியது. அதுக்காக பயன்படுத்துவது தான் தி NS2. அப்போ NS2டைய ஒர்க்குனா ஒர்க் ஆன் த விண்டோஸ் அண்டு லினக்ஸ். ஸோ எங்கெங்கே அதை சப்போர்ட் பண்ணிக்கிறது ஆதரிக்கிறது ஒயர் அண்டு ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கில். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லை கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு, ஏபி அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஸோ இது எல்லாமே டிசைன் பண்ணி யூசருக்கு வந்து எளிமையாக அவுட்புட்டை டெலிவரி பண்ணக்கூடியது பயன்படுத்துறது இந்த NS-உடைய பர்பஸ். ஓகே, ஸோ இது ஒரு 5 மார்க்கே கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் நெட்ஒர்க் சிமுலேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி NS-னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. NS-உடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், version 2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா NS-உடைய பர்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். இதில் இன்னொரு 2 மார்க் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஃபைல்னு என்ன அப்படின்னு சொல்லி 3 மார்க் 2 மார்க் மேபி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. Trash file. Okay. Thank you, students. Thank you for watching.